சென்னையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வந்த மாணவியிடம் காதல் ரசம் சொட்ட பேசியிருக்கிறார் மாநகராட்சி அதிகாரி ஒருவர். தவறு யார் மீது? நான் சொல்லட்டம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்னா புரியல சார். எனக்கு டிக்டாக் எல்லாம் பண்ற, காலேஜ் செகண்ட் இயர் வேற பிடிக்கிற, எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டேன். சென்னை மாநகராட்சியில் உதவி பொறியாளராக பணியாற்றும் கமலக்கண்ணன் என்பவர் தன்னார்வலராக பணியாற்றும் கல்லூரி மாணவியிடம் பேசிய காதல் ஆடியோ இது. மாணவி எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னையில் கொரோனா தொற்றை கண்டறிந்து கட்டுப்படுத்துவதற்காக வீடு வீடாக பரிசோதனை செய்யும் நடவடிக்கையில் தன்னார்வல பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ராயபுரம் மண்டலத்தில் ஒரு கல்லூரி மாணவி தன்னார்வல பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தம்புச்சட்டி தெருவில் உள்ள மண்டல மாநகராட்சி அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றும் கமலக்கண்ணன் என்பவர் மாணவிக்கு காதல் தொல்லை கொடுத்துள்ளார். மாணவிக்கு அடிக்கடி போன் செய்து, நீ அழகாக இருக்கிறாய், உன்னை எனக்கு பிடிக்கும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்த்திருந்தால் நீதான் என் மிஸ்ஸஸ் கமல் என உருகி உருகி தன் காதலை வெளிப்படுத்தி உள்ளார். உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு நான் என்ன பண்ணும்? அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சார். எனக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் சார்? ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல வந்து இருக்க வேண்டியதான். நீங்க நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வந்து இருக்க வேண்டியதான். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க அது கேட்டுச்சு சார். அதான் என்ன சொன்னேன், உங்க மேரேஜ்க்கு முன்னாடி வந்திருந்தா வந்திருந்தா நீங்க தான் சொல்லுங்க சார். வந்திருந்தா யுவர் மிஸ்ஸஸ் கமல் சார். ஏன் சார் இப்படி போன் பண்ணி கலாய்க்கிறீங்க? நான் உண்மைதான் சொல்றேன். கமலக்கண்ணனின் தொல்லை பொறுக்க முடியாத மாணவி ஒரு கட்டத்தில் அவரது ஆடியோவை பதிவு செய்து வைத்துக் கொண்டார். பின்னர் இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாசிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து சென்னை எஸ்பிளேனேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் மாணவிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்த கமலக்கண்ணனை சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தன்னார்வல பணியில் ஈடுபட்டுள்ள மாணவிக்கு மாநகராட்சி உதவி பொறியாளர் காதல் தொல்லை அளித்த விவகாரம் சென்னை மாநகராட்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாடிக்கையாளர்களால் தொடர்